Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th Max பயிற்சி 6.7ல உள்ள 7வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு -j+k + s - -i+2+k + t - -5 - 4 - 5k என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் கார்டீசியன் சமன்பாடுன்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த தளத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இது ஒரு புள்ளி. ஓகேவாம்மா, இந்த எஸ்டி பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்கேலார் வெக்டார். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரெண்டு வெக்டார்களுக்கு ஓகேவாம்மா இணையானதுமான ஒரு புள்ளி வழி செல்வதுமான தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டார் மற்றும் கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த எஸ்டி அதிலலாம் இல்லாத இருக்கிறது தான் புள்ளி, ரெண்டு வெக்டார். ஓகேவாம்மா, ரெண்டு கோடுகள். அப்போ இந்த புள்ளி வழியாகவும் இந்த கோடுகளுக்கு இணையானதுமான, அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இந்த வடிவத்தில் இருக்கும். என்ன வடிவம், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்டு சி வெக்டார். ஓகேவா, ஸோ அப்போ அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஃபார்முலா நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒரு புள்ளி வழியாகவும் ரெண்டு இணை இல்லாத கோடுகளுக்கு இணையானதுமான. ஓகேவா, எந்த ரெண்டு கோடுகளும் இணையாக இருக்காது, ஆனால் இந்த ரெண்டு கோட்டுக்கும் இணையானதுமான ஒரு தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டார் மற்றும் கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ இதிலிருந்து நம்ம டைரெக்டாக எழுதிடலாம், இது வந்து ஏங்கிற புள்ளி, இது பிங்கிற வெக்டார், இது சிங்கிற வெக்டார். ஓகேவாம்மா, ஸோ நம்ம ஏபிசி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அதில் துணையலகு அல்லாத வெக்டாருக்கு சமன்பாடுக்கு ஃபார்முலா தெரியும், கார்டீசியன் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்கிற தளத்தை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற தளத்தின் சமன்பாடை நான் எடுத்து எழுதியிருக்கிறேம்மா. இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துடலாம், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ஏ வெக்டாருங்கிறது என்ன வரும், ஏ வெக்டார் ஈக்குவல் டு (r(i)) - (j)) + (k)). ஓகேவா, நெக்ஸ்ட்டு பி வெக்டார் எடுத்துக்கலாம். பி வெக்டாருங்கிறது எஸ் பக்கத்தில் உள்ளது, -(i)) + (2)(j)) + (k)). நெக்ஸ்ட்டு சி வெக்டார், அது வந்து டி பக்கத்தில் உள்ளது, -(5)(i)) - (4)(j)) - (5)(k)). ஓகேவா, இது வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்டு சி வெக்டாருங்கிற வடிவத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு புள்ளி வழியாகவும் ரெண்டு வெக்டார்களுக்கு இணையானதுமான தளத்தின் வெக்டார் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. ஸோ நான் அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நான் இதில் எழுதுகிறேன் பாருங்கள். இது வந்து ஃபார்முலா. ஓகேவாம்மா, என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆர் வெக்டார், பென் வச்சு எழுதிக்கிறேன், பென்சில் தெரியலை. ஓகேவாம்மா, இது வந்து ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ஒரு புள்ளி வழியாகவும் ரெண்டு வெக்டாருக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் தேவை, ஏ வெக்டார் இருக்குது, பி கிராஸ் சி வேணும். ஓகேவா, பியும் சியும் நம்மகிட்ட இருக்குது, ஸோ அதனுடைய கிராஸை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். சரியாம்மா, அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், (i)(j)(k) முதல்ல பி வெக்டார்னுடைய கெழுக்கள் -1, 2, 1, அடுத்தால சி வெக்டாரோடது -5, -4, -5. ஓகேவா, இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்ன வரும், ப்ளஸில் வரும், இது மைனஸ் இது ப்ளஸ். ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம முதல் பயிற்சியிலிருந்தே பார்த்துட்டு வரோம். ஓகேவாம்மா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னது, (i)(i)) என்று ஐ இருக்கிற ரோவன் காலத்தை விட்டுட்டிங்கன்னா -(i)(2)(10) - இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும், 1, 4, 4. அடுத்தால -(j)(k) இன்று ஜே இருக்கிற ரோவன் காலம் விட்டுட்டோன்னா 1, 5, 5, ரெண்டுமே மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். அடுத்தால -(1, 5, 5). அப்போ இது வந்து ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். அடுத்தால +(k)(k) இன்று கே இருக்கிற ரோவன் காலத்தை விட்டுருங்க, இங்கே ரெண்டும் மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸ் 1, 4, 4. மைனஸ் ஏற்கனவே இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் ஆயிரும், (i)(2)(10). ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு -10லேருந்து 4 போனால் என்ன வரும், -6. அப்போ -6(i)(k) 5, 5 கூட்டினா 10, அப்போ -10(j)(k) நெக்ஸ்ட்டு 4, 10, 4, 14. ஸோ என்ன வந்துடும், +14(k)(k). ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியாம்மா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதியாச்சுமா, ஏ வெக்டார் என்ற புள்ளி வெளி செல்வதும்
பி வெக்டார் மற்றும் சி வெக்டார் என்ற வெக்டருக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆர் மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி. ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் நான் ஏ மற்றும் பி கிராஸ் சியோட இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஏ வெக்டார்ங்கிறது நமக்கு என்னது? ஆறு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகேவாமா? அடுத்தல டாட் பி கிராஸ் சி. பி கிராஸ் சிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நான் இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா, ஆர் மைனஸ் ஒரு வெக்டார் டாட் இன்னொரு வெக்டார்னு இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி பண்ணலாம்? ஆர் டாட் இந்த வெக்டார் மைனஸ் இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் போட்டு என்ன செய்யலாம்? எழுதலாம். ஸோ என்ன வரும் பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு இது வந்து ஆர் வெக்டார் டாட் இங்கே உள்ள வெக்டார். ஓகேவா? அது என்ன வரும்? மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? அடுத்தல இங்கே இருக்கிற மைனஸ் மைனஸ் இந்த ரெண்டையும் டாட் போட்டு எழுதணும். ஓகேவாம்மா? அப்போ என்ன வரும்? ஆறு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நான் இந்த டாட் புள்ளி பெருக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்கி எழுதலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? இதை எழுதியாச்சு. அடுத்தால மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஆறு மைனஸ் ஆறு, அப்போ என்ன வரும்? மைனஸ் முப்பத்தி ஆறு. மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து, அப்போ ப்ளஸ் ஒரு பத்து பத்து. ஒன்று ப்ளஸ் பதினான்கு, அப்போ ப்ளஸ் பதினான்கு. ஓகேவாம்மா? ஈக்குவல் டு ஜீரோ போட்டாச்சா? அப்போ அடுத்து என்ன வரும்? ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? மைனஸ் இங்கே பாருங்கள், பத்து பதினாலு, பத்தையும் பதினாலையும் கூட்டினா என்ன வரும்? இருபத்தி நான்கு. ஓகேவா? அப்போ முப்பத்தி ஆறில் இருபத்தி நான்கு போனால் என்ன வரும்? பனிரெண்டு வரும். ஓகேவாம்மா? அப்போது மைனஸ் பெரியனினுடைய அடையாளம் மைனஸ். ஸோ மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? அந்த மைனஸும் மைனஸும் நமக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் பதினான்கு கே கேப். ஓகேவா? மைனஸ் மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் பன்னிரெண்டு. ஸோ நான் இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ இந்த இடத்துல இதில் மைனஸ் ஆறு மைனஸ் பத்து ப்ளஸ் பதினாலுன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்துலையும் நான் ரெண்டை வெளியில் எடுக்க போகிறேன். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டார் டாட் ரெண்டை நான் வெளியில் எடுத்துருக்கிறேன். வெளியில் எடுத்தால் மீதி உள்ள என்ன வர பாருங்க, மைனஸ் மூணு ஐ மூவி ரெண்டு ஆறு. அடுத்தால பத்தை ரெண்டால் வகுத்தோன்னா ஐ ரெண்டு பத்து, பதினான்குனா ஏழு ரெண்டு பதினான்கு. ஓகேவா? ஸோ ஏழு கே. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இப்போ நான் ரெண்டால் வகுக்க போகிறேன். ஓகேவா? ஃபுல்லாக நான் என்ன செய்ய போகிறேன்? ரெண்டால் வகுக்க போகிறேன். வகுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், இதில் வந்து நான் மைனஸ் ரெண்டை வகுக்க போகிறேன். ஓகேவாம்மா? இப்போ இதுலையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மைனஸையும் நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மைனஸ் ரெண்டை நான் வெளியில் எடுத்துருக்கிறேன். ஏன்னா முதல்ல இருக்கிற ஐ வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால, சாரி மைனஸில் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துலேருந்து மைனஸ் ரெண்டை எடுத்து வெளியில் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அப்போ வெளியில் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் உள்ளது மைனஸ் ஆயிரும். ஓகேவாம்மா? இது மட்டும்தான் மாறும், இங்கே மாறாது. ஏன்னா நம்ம இதிலேருந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மைனஸ் ரெண்டை வெளியில் எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம எதை வகுக்கணும்? மைனஸ் ரெண்டால் வகுக்கணும். ஓகேவா? அப்போ வகுத்தோம்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு? ஆர் வெக்டார் டாட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் ஏழு கே கேப். ஓகேவாம்மா? அதே போல் இதையும் நம்ம வகுக்கணும். வகுக்கும்போது நமக்கு இங்கே மைனஸ் ரெண்டால் வகுக்கும்போது மறுபடி இது மைனஸாக மாறிடும். பன்னிரெண்டை ரெண்டால் வகுத்தா ஆறுன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன், இதுதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய வெக்டார் துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் ஆரை நான் அந்த சைடு கொண்டு போய் எழுதிடுறேன். ஓகேவாம்மா? ஸோ நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு. அங்கே போகும்போது எதாக மாறிடும்? ப்ளஸ் ஆறுன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ நம்ம துணையலக அல்லாத வெக்டார் சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஆர் வெக்டாருக்கு பதிலாக எக்ஸ் ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா?
இதில் வந்து நம்ம இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மறுபடி எடுத்து எழுதணுங்கிறதுனால நான் இதை வந்து ஒரு சமன்பாடாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அங்கே கார்ட்டீசியன் சமன்பாட்டில் இந்த சமன்பாடை நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போது கார்ட்டீசியன் சமன்பாட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே என்கேன்னு எடுத்துருக்கிறேன். திருப்பி நான் ஃபஸ்ட்டு சமன்பாடை எடுத்து எழுதி அதில் நான் ஆர்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன அப்படின்னா, ஆர் வெக்டார் டாட் 3i ப்ளஸ் 5j மைனஸ் 7k ஈக்குவல் டு ஆறு. ஓகேவா? இதில் தான் ஆர் வெக்டாருக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். ஓகேவாம்மா? இதை நான் அப்ளை பண்ணேன்னா டாட், மீதி உள்ளதை நம்ம அப்படியே எழுதிடலாம். 3i ப்ளஸ் 5j மைனஸ் 7k. ஓகே, ஈக்குவல் டு ஆறு. இப்போ ரெண்டுமே புள்ளி பெருக்கம் தான். ஸோ அதனுடைய கெழுக்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், பெருக்கினா போதும். அப்போ ஐயனுடைய கெழு என்ன இருக்குது, 3 × x. ஓகேவாம்மா? அப்போ 3x. அடுத்தால ஒய்க்கு வந்து 5y, ஜேயோட கெழுக்கள் வந்து இங்கே 5, இங்கே ஒய் இருக்குது. அப்போ 5y மைனஸ் இங்கே 7, இங்கே இசட். ஓகேவா? 7z ஈக்குவல் டு 6. ஓகேவாம்மா? கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து ஈக்குவல் டு 0 கொண்டு வரணும். ஸோ நம்ம இதை என்ன எழுதிருக்கலாம், அந்த ப்ளஸ் ஆரை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 3x ப்ளஸ் 5y மைனஸ் 7z, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆர் இங்கே வரும்போது மைனஸ் ஆறுன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவாம்மா? ரொம்ப ஈஸியாக கார்ட்டீசியன் சமன்பாடை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஓகேவாம்மா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கணக்குகள் செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்ல தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா க்வெஸ்சனும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.